நாடாளுமன்ற தேர்தல் தமிழகம் முழுவதும் பெரிய அளவில் அசம்பாவிதங்கள் ஏதுமின்றி அமைதியாக நடந்து முடிந்திருக்கிறது மொத்தமுள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் வேலூர் தொகுதியை தவிர்த்து அனைத்து இடங்களிலும் மக்கள் தங்கள் வாக்கினை பதிவு செய்தனர் இதற்கிடையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அரசியல் செய்வதாகவும் அதிகாரத்தை கைப்பற்ற மத்திய பாஜக அரசை வீழ்த்த வேண்டும் என்றும் மிக அதிகமான போராட்டங்களை நடத்தியதில் திருமுருகன் காந்தியும் ஒருவர் பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்பியே தீர வேண்டும் என்று மிக பெரிய போராட்டங்களை செய்து கைதாகி சிறையிலும் இருந்தார் ஏன் ஐநா சபை சென்று மனித உரிமை மீறலுக்காக குரல் கொடுத்ததாக தன்னை முன்னிறுத்திக் கொண்டவர் திருமுருகன் காந்தி இந்த சூழலில் நாட்டின் பதினேழாவது நாடாளுமன்ற தேர்தலில் திருமுருகன் காந்தி வாக்களிக்கவில்லை என்ற செய்தி வெளியாகி சமூக வலைத்தளங்களில் பலத்த கிண்டலுக்கு உள்ளாகி உள்ளது போராட்டம் என்றால் தான் திருமுருகன் காந்திக்கு தெரியுமா வாக்களிப்பது பற்றி தெரியாதா என்றும் இவரைப் போன்றவர்கள் அரசியல் பேசினால் இனி மக்கள் அடித்து விரட்ட வேண்டும் என்றும் சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் மேலும் பல நேரங்களில் அரசியல் பேசிய சிம்பு போன்றோர் இந்த தேர்தலில் தங்கள் வாக்கினை அளிக்கவில்லை சமுதாயத்தில் பல இடங்களில் பாதிக்கப்பட்ட எளிய மக்கள் அனைவரும் வாக்கினை பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் திருமுருகன் காந்தி சிம்பு போன்றோருக்கு அரசியல் பேசி ஏதோ ஒரு வகையில் சம்பாத்தியத்தை மனதில் வைத்து மக்களை ஏமாற்றுவதுதான் இவர்களின் எண்ணம் என்னும் கடுமையான விமர்சனங்கள் இவர்கள் மீது முன்வைக்கப்படுகிறது இன்னும் ஒரு சிலரோ இவர்கள் இனி அரசியல் மேடைகளில் பேசினால் வாக்களிக்காத உங்களுக்கு வாய் திறக்க உரிமை இல்லை என்று சொல்லி வெளியேற்ற வேண்டும் என்று தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் உண்மைதானே நன்றி